நாட்ட வெட்டிட்டு இருந்தா எல்லாமே நாசம் ஆயிடும். இந்த அசுரனை தடுத்து நிறுத்த ஒரே வழிதான் இருக்கு. பாலகணேஷா, காட்டை காப்பாத்துங்க. பாலகணேஷா, என்ன ஆச்சு காட்டராணி அம்மா? நீங்க ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? பாலகணேஷா, குஹாசுரன் பைத்தியக்கார மாதிரி காட்டை வெட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்ச நாள்லயே எல்லாம் காட்டு விலங்குகளும் உணவு தண்ணிய தேடி மக்கள் வசிக்கிற இடத்துக்கு போயிடும். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நடுவுல பெரிய மோதல் ஏற்படும். இது நல்லதல்ல. இது உங்களால மட்டும்தான் தடுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க காட்டுராணி அம்மா, உங்களோட புத்திரன் பாலகணேஷ் காட்ட நாசமாக்க விட மாட்டான். மரங்களை வெட்டுறத நிறுத்து குகாசுரா, இல்லனா விளைவுகள் மோசமா இருக்கும். என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரா பொடி பையா? நான் மகாதேவனின் புத்திரன் பாலகணேஷன். ஓ, நீதான் அந்த பாலகணேஷனா? நீ இவ்வளவு சின்ன உயரமா இருந்துகிட்டு என்னையே அடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? சரி, வா அடிச்சு காட்டு, அடி. கவலைப்படாத குகாசுரா, என்னோட பக்தர்கள் மனப்பூர்வமா உன்னை கேட்டா நான் அவங்களோட ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றிடுவேன். என்ன விட்டுருங்க பாலகணேஷனே, இன்னும் எவ்வளவு அடிப்பீங்க? நான் வாக்கு கொடுக்கறேன், நான் வாக்கு கொடுக்கறேன், இனி எந்த மரத்தையும் வெட்ட மாட்டேன். உண்மையா? நீ என்ன சொல்ற குகாசுரா? நீ இவ்ளோ சீக்கிரமா உன் தோல்விய ஒத்துக்கிட்ட? வேற என்ன பண்றது பிரபு? நான் இதெல்லாம் என்னோட பேரை மாத்துறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த பேரே என்னை விட்டு போக மாட்டேன்னும் போது இவ்வளவு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இது ரொம்ப சோகமான கதை பிரபு. நான் ஒரு குகையில பிறந்ததுனால என்னோட பேரை குகாசுரன் வச்சிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன இந்த பேரை சொல்லி கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னுடைய இந்த பேரை வெறுக்கிறேன் பிரபு. நான் எப்படி ஒரு குகையில பிறந்ததால குகாசுரன் ஆனனோ, அதே மாதிரி நான் இங்க ஒரு மாளிகைய கட்டி மாளிகை அசுரன் பிரபலமாக விரும்பன. ஐயோ மடையா, அதுதான் விஷயம்னா உனக்கு ஒரு புது பேரை சூட்டி விட்டுடலாம். பேர் சூட்டுறதா? ஆனா யாருமே என்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல பிரபு. ஒன்னும் பிரச்சனை இல்ல குகாசுரா, இந்த வேலைய நானே பாத்துக்கிறேன். இன்னில இருந்து, அதுவும் இப்பத்துல இருந்து நீ மெகலாசுரன்ற பெயரால அறியப்படுவ. கேட்டிங்களா, கேட்டிங்களா உலக மக்களே, இன்னில இருந்து என்னோட பேரு மெகலாசுரன். மெகலாசுரன், மெகலாசுரன், மெகலாசுரன். இந்த காட்டை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி பாலகணேஷா. வெற்றி உனதே. மகாதேவா, மகாதேவா,
மகாதேவா, மகாதேவா, எங்களை காப்பாத்துங்க மகாதேவா, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மகாதேவா. பிரபு தியானத்துல இருக்காரு. நந்தி ஐயா, கேந்திராசுரன் இந்திரலோகத்தை ஆக்கிரமிச்சிட்டான். இப்ப சிவபெருமானால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அவரை கூப்பிடுங்க. இல்ல, மகன் இருக்கும்போது தந்தை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? நீங்க பிரபு பாலகணேசர் கிட்ட உதவி கேளுங்க. வெறும் கொழுக்கட்டை மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தாலே போதும். கொடுக்கறேன், ஆனா எனக்கு கொழுக்கட்டை பண்ண தெரியாதே. அப்படின்னா உங்க காதை கொண்டு வாங்க, உங்களுக்கு கொழுக்கட்டைய எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறேன். நந்தி ஐயா கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்ப பாலகணேசர் எங்க இருப்பாரு? வாங்க, என் பின்னாடியே வாங்க. நந்தி ஐயா, கொழுக்கட்டைய கொண்டு வந்துட்டீங்க போல. பிரபுவின் கட்டளையே சேவகனின் கடமை. அது போய் இந்த கொழுக்கட்டைய பண்ணது நந்தி ஐயா இல்ல, நான் தான் பிரபு. பிரபு, யார் வேணாலும் அதை செஞ்சிருக்கலாம். தேவையானது கொழுக்கட்டை தானே? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் நந்தி ஐயா. ஆனா ஒருவேளை இந்திர தேவரின் கையால செஞ்ச இந்த கொழுக்கட்டை சுவையா இல்லன்னா அப்புறம் கேந்தாசுரனோட நீங்க தான் மோத வேண்டியது இருக்கும். கொழுக்கட்டைய கொடுங்க. நான் சாக போறேன். முதல் முறையா கொழுக்கட்டைய எந்திரன் செஞ்சிருக்காரு, சுவையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரமாத இந்திர தேவரே, கொழுக்கட்டை ரொம்ப சுவையா இருக்கு. தப்பிச்சுட்டேன். நந்தி ஐயா கையால இல்ல, ஏன் கையால அடி வாங்க போறான். நீ இந்த கேந்திராசுரனை அழிக்க போறியா? சரி வா, என்ன அடி, வா அடி. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? தப்பா இல்ல, நீ சரியாதான் பேசிருக்க கேந்தாசுரா. என்னோட பக்தர்கள் என்கிட்ட மனசார ஏதாவது கேட்டாங்கன்னா அத நான் கண்டிப்பா கொடுத்துடுவேன். நீ என்கிட்ட ஆடி கேட்டிருக்க, கிடைக்கும், மனசார கிடைக்கும். பிரபு, நானும் அவனை அடிக்க விரும்புறேன். அப்ப அடிங்க இந்திர தேவரே, யார் உங்களை தடுத்தது? பிரபு, நீங்க எல்லாரும் என்னாலதான சிரிச்சீங்க, அதனால சிரிக்க வைக்கிறவங்கள வாழ வைக்கணும்ன்ற பழமொழிய உண்மையாக்கிடுங்களே. என்ன விட்டுடுங்களே, என்ன விட்டுடுங்க. பக்தர்கள் என்ன கேக்குறாங்களோ அத நான் கண்டிப்பா கொடுப்பேன். போ, நான் உன்னை விட்டுட்டேன். பாலகணேசர் வாழ்க. இன்னைக்கு பாலகணேசனே இல்ல, இந்திர தேவர் செஞ்ச கொழுக்கட்டைய தான் பாராட்டணும். இந்திர தேவரே, அப்படியே இன்னும் கொஞ்சம் 10-15 லட்சம் கொழுக்கட்டைய செஞ்சு தரீங்களா? 10-15 லட்சமா ஆண்டவா?
கேந்திராசுரனை தோத்துட்டு நான் மாட்டிக்கிட்டனே. Ha 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 ha